வணக்கம் என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, இந்த இனிய நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்று செருப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கவிதை ஒன்று புனைந்துள்ளேன். என்னடா செருப்பு அப்படின்னு கேட்காதீங்க. யாராவது திட்டணும்னா கூட அடி செருப்பால் அப்படின்னு திட்டுவோம். செருப்புனாலே நம்ம பாதம் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான், மற்ற நாளில் வந்து ஒரு செருப்புங்கிறது ஒரு அவமான சொல்லாக இருக்கும். அந்த செருப்பை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதியுள்ளேன். என்னுடைய வலைவொளி நிலையத்திற்கு நீங்களும் ஒரு சந்தாதாரராகுங்கள். என்னிடம் குறையிருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கொள்கிறேன். நிறைய இருந்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, வாருங்கள் கவிதைக்குள்ளாக கடந்து செல்வோம். வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. வணக்கம் என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே. வாருங்கள் கவிதைக்குள்ளாக கடந்து செல்லலாம். செருப்பு. தோளாய் பிறந்து தோளாய் பிறந்து பாழாய் பாதமாகாமல் காத்தாய், முள்வழியெல்லாம் பள்ளக்காய் பாதம் சுமந்தாய், கரடு மேடெல்லாம் காலுறையாய் என் காலை கௌரவித்தாய், கரடு மேடெல்லாம் காலுறையாய் என் காலை கௌரவித்தாய், கட்டாந்தரை சூட்டிலும் கொதித்த தார் சாலையிலும், கட்டாந்தரை சூட்டிலும் கொதித்த தார் சாலையிலும் பஞ்சாய் தஞ்சமே நீ என நின்றாய், வாசலில் வெட்டி விடுவது தெரிந்தும், வாசலில் வெட்டி விடுவது தெரிந்தும் காலை கட்டி அணைத்தாய், சேற்று மலையில் பாதத்திற்கு குடையானாய், மகாத்மாவின் பாதம் காத்து, மகாத்மாவின் பாதம் காத்து பொக்கிஷமானாய், கல்யாண வீட்டில் உன்னை களவாட கள்வர்களும் உண்டு, கடையில் உன்னை அன்னார்ந்து பார்க்கும் ஏழைகளும் உண்டு, கல்யாண வீட்டில் உன்னை களவாட கள்வர்களும் உண்டு, கடையில் உன்னை அன்னார்ந்து பார்க்கும் ஏழைகளும் உண்டு, எடை குறைந்தவனா எடை மிகுந்தவனா எதையும் நீ பார்ப்பதில்லை, உன் கடமை எப்போதும் சுமையே, உன்னை வடிவமைப்பவன் ஒரு வண்ணமாய், உன்னை வடிவமைப்பவன் ஒரு வண்ணமாய், உன்னை அணிபவன் ஒரு வண்ணமாய், இருப்பது உனக்கு புரியாது, இருப்பது உனக்கு புரியாது, கடைசியாக உன்மீதும் ஜாதி சாயம் ஏற்றப்பட்டு விட்டது, அரசன் முதல் ஆண்டி வரை எப்பாதமும் உனக்கு பொற்பாதமே, அரசன் முதல் ஆண்டி வரை எப்பாதமும் உனக்கு பொற்பாதமே. நன்றி.